ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்னைக்கு பங்குச்சந்தை எப்படி முடிவடைந்தது. 13/12/2018 வியாழக்கிழமை அப்படிங்கிறத பற்றி தான் பேசிக்காக பார்க்க போகிறோம். ஸோ இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் அலைஸ் ப்ளூ கம்பெனி மூலியமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணால் போதும், நியர்பை பிரான்ச்லேருந்து உங்களுக்கு கால் வரும். அவங்கக்கிட்ட நீங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கிற கம்பெனியை விட என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு கூட உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைனா ஆன்லைனில் டைரெக்டாக டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேலேருந்து உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். இன்னைக்கு நிஃப்டி வந்து 53 புள்ளிகள் உயர்ந்து 10,791 அப்படிங்கிற லெவலில் 0.50% அரை பர்சன்டேஜில் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. 29 ஸ்டாக் வந்து பாசிட்டிவாகவும், 20 ஸ்டாக் டிக்ளைனாகவும், ஒரு ஸ்டாக்ல எந்த சேஞ்சஸுமே இல்லை. செக்டார் வைஸ் பார்த்தோன்னா இன்னைக்கு பேங்க் செக்டார் 172 புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்து 26,816 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டார், ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, ஐடி, மீடியா, ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், பிரைவேட் பேங்க் எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும் மெட்டல் செக்டார் மட்டும் 19 புள்ளிகள் குறைந்து 3,114 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து 3வது நாளாக ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டலை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதாவது ஒன்று ரெண்டு நாளுக்கு அப்புறமா ஒரு கிரீன் கேண்டில் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த கேண்டில் கவனிக்கத்தக்க கேண்டில். இந்த கேண்டிலை பார்த்தா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். ஸோ மார்க்கெட் தொடர்ந்து ஒரு பாசிட்டிவிட்டை கொடுத்ததுக்கு அப்புறமா ஸ்பின்னிங் டாப் அப்படிங்கிற கேண்டிலை இங்கே பதிவு செஞ்சுருக்கு. இந்த கேண்டிலோட மீன் நமக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த இடத்துல பையர்ஸ் அதிகமாக இருந்திருக்காங்க. ஸோ இப்போ பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை தூக்கி மேலே கொண்டு போயிருந்தாலும் செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை இழுத்து ஓப்பனும் க்ளோஸும் ஈக்குவலாக மார்க்கெட்டை இன்னைக்கு முடிவு பண்ணியிருக்கு. அப்போ நெக்ஸ்ட் கேண்டில் எப்படி ஓப்பன் ஆகும்னா பையர்ஸ் வந்து ஃபுல் ப்ரெஷர் கொடுத்து மார்க்கெட்டை வந்து இந்த ஆல்மோஸ்ட் இதை பை பண்ணவங்க எல்லாமே செல் பண்ண ஆரம்பித்து மார்க்கெட்டை இழுத்து கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னும் மீதி இருக்கிறவங்க செல் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் கேண்டில் உங்களுக்கு ரெட்டாக கிரியேட் ஆகும். சப்போஸ் செல் பண்ணிட்டு திரும்பவும் அவங்க பையிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மார்க்கெட்ல பையர்ஸோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த கேண்டல் உங்களுக்கு கிரீனிஷா ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஸ்பின்னிங் டேப் வந்து நமக்கு ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ண கொடுக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ மார்க்கெட்ல வந்து ட்ரெண்ட் வந்து எப்படி வேணாலும் மாறலாம் அப்படிங்கிறத கொடுக்கும். ஸோ இப்போ நமக்கு குளோபல், அதுக்கப்புறம் வந்து பேசிக்காக நம்மளோட நியூஸஸ் எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக இருந்து பையர்ஸும் வந்து நமக்கு பாசிட்டிவாக கொடுத்தாங்கன்னா இந்த கேண்டில் நமக்கு கிரீனிஷாக ஓப்பன் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் க்ளோசிங்கில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 150 புள்ளிகள் உயர்ந்து 35,929 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ க்ளோசிங் வெல்லில் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு நேரோவான கேண்டிலும் கொடுத்துருக்கு. விப்ரோ, கோடாக், மகேந்திரா, இன்ஃபோசிஸ், மாருதி சுசுகி, டாடா மோட்டார்ஸ். ஸோ மாருதி சுசுகி, டாடா மோட்டார்ஸ் எல்லா கம்பெனிஸுமே டாப் கெய்னர்ஸாக இருக்காங்கன்னு, எஸ் பேங்க், சன்ஃபார்மா, டிசிஎஸ், டாடா ஸ்டீல், கோல் இண்டியாலாம் மேஜர் லாசர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ட்ரேடான ஸ்டாக்ஸில் 1470 ஸ்டாக் பாசிட்டிவாகவும், 1055 ஸ்டாக் டிக்ளைனாகவும், 135 ஸ்டாக்ல எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள், இன்னைக்கு பங்குச்சந்தையை பற்றி டெக்னிக்கலாக சொல்லியிருக்கிற விஷயம், நிஃப்டி ஃபார்ம்ஸை பியரிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மார்க்கெட் 10,800 தாண்டி மேலே போக ஆரம்பிச்சும் கீழே ஒரு ஓப்பன் க்ளோஸ் ஈக்குவலாக கொடுத்தது ஒரு பியரிஷ் கேண்டில் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. 10,791 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன நிஃப்டி 10,750 அப்படிங்கிற லோவை கட் பண்ணாமல் 10,838 வரைக்கும் ஹை போயிருந்தாலும் கடைசியாக 10,791 அப்படிங்கிற ஓப்பன் லெவல்லையே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது கவனிக்க வேண்டிய விஷயம். இனிமே 10,929 அப்படிங்கிற லெவலில் தாண்டுனா க்ரூஷியல் ஃபார் புல்ஸ். ஸோ புல்ஸ் மார்க்கெட் வந்துருச்சு, நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கு 10,929 தாண்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு இவங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள்ல கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. மற்றபடி தற்சமயம் யூஎஸ்டி ப்ரைஸ் வந்து 71.68 இருக்குது. ஸோ அது வந்து நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி ஒரு 33 பைசா குறைஞ்சிருக்கு.
க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து தற்சமயம் 50.67 ரூபாய் இருக்கு. ஸோ நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு 48 பைசா குறைஞ்சி காணப்பட்டு இருக்கு. ஸோ க்ரூட் ஆயில், யூஎஸ்டி, ஐஎன்ஆர் இதெல்லாம் நமக்கு ஃபேவரா தான் இருக்கு. குளோபல் நியூஸ் இதெல்லாமே நமக்கு பேசிக்கா ஃபேவரா இருந்ததுன்னா நாளைக்கு பங்கு சந்தை எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கறத நம்மளால இன்னும் ஈஸியா கணிக்க முடியும். ஸோ நம்ம இப்ப அதிகமா கவனிக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், கிராசிம், பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், விப்ரோ, மாருதி, ஸோ இவங்க எல்லாமே வந்து இன்னைக்கு டாப் கெய்னர்ஸாக இருக்காங்க. கூடவே கோடக் பேங்க், ஹின் பெட்ரோ, இன்ஃபி, ஜீல், ஹீரோ மோட்டர் கம்பெனி. லாசஸ் அப்படின்னு பார்க்கும்போது கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கிற பங்குகள் எஸ் பேங்க், சன் ஃபார்மா, யூபிஎல், டாடா ஸ்டீல், டிசிஎஸ், ஹெச்ஆர் மோட்டார்ஸ், JSW ஸ்டீல், கோல் இண்டியா, ஏஷியன் பெயிண்ட், அத்தானி போர்ட்ஸ். 52 வீக்ஸ் ஹை லோல கவனிக்க வேண்டிய ஸ்டாக்குகளை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்கிரிப்ட்ஸை பார்த்துடலாம். இன்னைக்கு மோஸ்ட் ஆக்டிவாக வேல்யூவில் இருந்த ஸ்டாக்ஸ் வந்து எஸ் பேங்க், இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், ரிலையன்ஸ், டிசிஎஸ், சன்ஃபார்மா, எஸ்பிஐ பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், மாருதி, ஹெச்டிஎஃப்சி, கோடக் பேங்க். வால்யூமில் டாப்பாக இருக்கிற பங்குகள் எஸ் பேங்க், ஆர்காம், சிபிஎஸ்சி இடிஎஃப், பிசி ஜுவல்லர், இன்ஃபிபீம், எஸ்பிஐ பேங்க், ஃபெடரல் பேங்க், சுஸ்லான், பிஎஃப்சி, ஐடியா. இன்னைக்கு மோஸ்ட் ஆக்டிவ்ல இருக்குகிற பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது, சாரி, 52 வீக் ஹை லோல இருக்கிற பங்குகளை பார்க்கலாம். இன்னைக்கு 13 ஸ்டாக் 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு. ஆவாஸ் ஃபினான்சியல்ஸ் லிமிடெட், கோல்கேட் பால்மாலிவ், ஹிந்துஸ்தான் யூனிலீவர், NRP பியரிங், PVR, ஷக்குமா எக்ஸ்போர்ட், ஸ்டாட்டா ஸ்டீல்ஸ் அண்ட் லிமிடெட், டியூப் இன்வெஸ்ட்மெண்ட், பிப்ரோ லிமிடெட், கூடவே கேப்ரி குளோபல் கேபிட்டல் அண்ட் ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து 52 வீக் ஹையை இன்னைக்கு டச் பண்ணியிருக்கு. 52 வீக் லோவில் கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது 32 ஸ்டாக்ஸ் வந்து 52 வீக் லோவை டச் பண்ணியிருக்கு. அதில் கவனிக்க வேண்டியது கேவல் கிரண் கிளாத்திங் லிமிடெட், கூடவே இன்னைக்கு 52 வீக் லோவர் டச் பண்ண பங்குகள் சீம்லெக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட், TCI டெவலப்பர்ஸ் லிமிடெட். ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாம் தான் இன்னைக்கு 52 வீக் லோவர் டச் பண்ணியிருக்கிற பங்குகள். ஸோ கூடவே நம்ம அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் குளோபல் தற்சமயம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ குளோபல் பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய பங்கு சந்தை அதிக அளவு நகர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா ரீசன்ட் டேஸ்ல இருக்கு. ஸோ குளோபல் மார்க்கெட் தற்சமயம் US மார்க்கெட் பார்த்தோம்னா நமக்கு பாசிட்டிவாக இருக்குது, 66 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது. அடுத்தது FTSE 9 புள்ளிகள் நெகட்டிவாக இருக்குது. நிக்கி 213 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது. அடுத்தது SGX நிஃப்டி 12 புள்ளிகள் மைனஸில் இருக்குது. ஸோ நம்மளுடைய SGX நிஃப்டி எப்படி க்ளோஸ் ஆகுது, நாளைக்கு மார்னிங் எப்படி ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகி 9 மணி வரைக்கும் எப்படி அது மூவ் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும் குளோபல் எந்தளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறது, US மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களை தான் நாளை பங்குச்சந்தையை நகர்த்தி கொண்டு போகும் அப்படிங்கிறத நம்ம மறக்க வேணாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம நாளை பங்குச்சந்தை எப்படி இருக்கும், என்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நடுவில் ஏதாவது முக்கியமான நியூஸஸ் வந்தது அப்படின்னா நான் அதை கம்யூனிட்டி டேப்பில் ஆட் பண்ணுறேன், இல்லை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்றேன். சோ வாட்ஸ்அப் குரூப்ல இல்லாதவங்க நீங்க கம்யூனிட்டி டேப்ல ஆட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், யாரெல்லாம் வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணணும்னு டெக்ஸ்ட் பண்ணி அவங்களுக்கு மெசேஜஸ் வரல அப்படினா ப்ளீஸ் கோச்சுக்காம இன்னொரு தடவை ஒரு பிளிங்க் கொடுங்க. மேபி அந்த நம்பர் வந்து மிஸ் ஆயிருக்கலாம், நான் அதை திரும்ப ஆட் பண்ணிடுறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ள தகவலா இருக்கும்னு நம்புறேன். சோ இந்த வீடியோவை மறக்காம கீழ இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி மத்தவங்களும் பார்க்குற அளவுக்கு பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டுங்களும் இந்த மாதிரி இந்த வீடியோவால் பயனடைவாங்கன்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. கமெண்ட்ல சொல்ல வேணாம்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்லை இந்த மெயில் ஐடிக்கு டெக்ஸ்டோ அனுப்பலாம். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கிறேன். கூடுதலாக இன்னொரு விஷயம், மார்க்கெட்ல இந்த மாதம் ஃபுல்லாக நிறைய நியூஸஸ் வாலட்டாலிட்டி இருக்கும்னு நினைச்சேன். ஸோ December 12 வரைக்கும் பணவீக்கம் வரைக்கும் டேட்டாஸ் வந்துருச்சு. அடுத்து RBI வாரியம் கூட்டம் நாளைக்கு இருக்கு, அந்த டேட்டா எப்படி வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.